Welcome to Bilingual E-Lectures for Diploma Students, Subject Web Programming. In the class, we will frames. ஒரு ஃப்ரேமை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நார்மலாக நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய அந்த ப்ரௌசர் விண்டோ ஸ்க்ரீனை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தேவைக்கேற்ற மாதிரி இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதிகளாக நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ அந்த பிரிக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பகுதியையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போது இந்த விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து நம்மளுக்கு ப்ரௌசர் விண்டோ. இந்த டிஸ்பிளே ஏரியாவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தேவைக்கேற்ற மாதிரி எத்தனை பகுதிகளாக வேணாலும் நம்ம பிரிச்சுக்கலாம். அந்த பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதியும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ப்ரௌசர் விண்டோவை நம்ம ஃப்ரேம்ஸாக பிரிக்கிறதா இருந்தால், நம்ம ஃப்ரேம் செட் அப்படின்ற டேகையும் ஃப்ரேம் அப்படின்ற டேகையும் வந்து நம்ம பயன்படுத்தணும். நம்ம இந்த ரெண்டு டேகை பயன்படுத்தும் போது பாடி டேகை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. ஒரு வெப்பேஜில் அல்லது ஒரு HTML கோடிங்கில் நீங்கள் ஃப்ரேம் செட் மற்றும் ஃப்ரேம் அப்படின்ற டேகை பயன்படுத்தி ஃப்ரேம்ஸை உருவாக்கும் போது நம்ம கண்டிப்பாக பாடி டேகை யூஸ் பண்ணக்கூடாது. சரி, இந்த ஃப்ரேம் செட் அப்படின்ற டேக் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த ப்ரௌசர் விண்டோவை எத்தனை பகுதிகளாக பிரிக்க போகிறோம் அப்படின்ற சொல்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரேம் செட் அப்படின்ற இந்த டேக் வந்து பயன்படுது. இதனுடைய ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலம் அல்லது ரோஸ், COLS காலம்ஸ் அல்லது ரோஸ் பயன்படுத்தலாம். காலம்ஸ் ஆட்ரிபியூட்டை பயன்படுத்தி ப்ரௌசர் விண்டோவை இத்தனை காலம் பிரிக்கலாம், அதாவது வெர்டிக்கல் ஃப்ரேம்ஸாக வந்து பிரிக்கலாம். ரோஸ் அப்படின்ற அந்த ஆட்ரிபியூட்டை பயன்படுத்தும் போது அந்த டிஸ்பிளே ஏரியாவை வந்து ஹரிசாண்டல் ஃப்ரேம்ஸாக வந்து நம்மளால் பிரிக்க முடியும். இந்த ஃப்ரேம் அப்படின்ற டேக் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிரிக்கப்பட்ட அந்த ஃப்ரேம்களில் எந்த ஃபைலினை நாம் டிஸ்பிளே செய்யணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் ஃப்ரேம் அப்படின்ற அந்த டேக் வந்து பயன்படுது. அதாவது ஃப்ரேம் செட் அப்படின்ற டேக் ப்ரௌசர் விண்டோவினை பல பகுதிகளாக பிரிப்பதற்கு பயன்படுகிறது. ஃப்ரேம் அப்படின்ற டேக் எதுக்கு பயன்படுதுன்னா, பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் எந்த ஃபைலை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்காக பயன்படக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் அப்படின்ற டேக். இதில் இருக்கக்கூடிய இந்த SRC சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளே ஆக வேண்டிய ஃபைலுடைய பாத்தை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். நேமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரேமுக்கு நம்ம வேறு எங்கேயாவது பயன்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரேமை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த ஃப்ரேமுக்கு ஒரு பேர் கொடுப்போம், அது ஆப்ஷனல். அதே மாதிரி அந்த ஃப்ரேமுடைய வித்தையும் ஃப்ரேமுடைய ஹைட்டையும் கொடுக்குறதுக்காக மார்ஜின் வித், மார்ஜின் ஹைட் அப்படின்ற இந்த டேக்ஸ் வந்து பயன்படுது. ஸோ சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரேம் செட் டேக் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃப்ரேம் செட் டேக் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா, அந்த ப்ரௌசர் விண்டோவை காலமாகவோ அல்லது ரோக்கலாகவோ, ஹரிசாண்டல் ஃப்ரேம்ஸாகவோ அல்லது வெர்டிக்கல் ஃப்ரேம்ஸாகவோ பிரிப்பதற்கு ஃப்ரேம் செட் அப்படின்ற டேக்கும், பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு ஃப்ரேமில் எந்த ஃபைலை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக ஃப்ரேம் அப்படின்ற இந்த டேக்கும் வந்து பயன்படுது. நோ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது, இந்த டேக்கும் ஆப்ஷனல் டேக் தான். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை ப்ரௌசர் ஆனது ஃப்ரேம் மற்றும் ஃப்ரேம் செட் டேகை சப்போர்ட் செய்யவில்லை எனில், அதாவது ரிப்பீட், ப்ரௌசர் ஆனது ஃப்ரேம் செட் அப்படின்ற டேகையும் ஃப்ரேம் அப்படின்ற டேகையும் சப்போர்ட் பண்ணாத போது இந்த நோ ஃப்ரேம்ஸ் டேக் ஆனது எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ் ஆனது டிஸ்பிளே ஆகும், இந்த ஆல்டர்னேட் மெசேஜ் ஆனது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃப்ரேம் மற்றும் ஃப்ரேம் செட் அப்படின்ற டேகை ப்ரௌசர் சப்போர்ட் செய்யும்போது இந்த பகுதி எக்ஸிக்யூட் ஆகாது. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ப்ரௌசர் ஃப்ரேம் செட் அப்படின்ற டேகையும் ஃப்ரேம் அப்படின்ற டேகையும் சப்போர்ட் செய்யும் போது இந்த நோ ஃப்ரேம்ஸ் அப்படின்ற டேக் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஒருவேளை உங்கள் ப்ரௌசர் ஃப்ரேம் செட் அப்படின்ற டேகையும் ஃப்ரேம் அப்படின்ற டேகையும் சப்போர்ட் பண்ணாத போது இந்த நோ ஃப்ரேம்ஸ் அப்படின்ற டேக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே பாடியில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ரௌசர் விண்டோவை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டு பகுதிகளாக பிரிச்சிருக்கோம். ஸோ அந்த காலம்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அங்கே கொடுத்துருக்கும் போது நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பர்சன்டேஜில் கொடுத்துருந்துருப்போம். அதனால் இது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஃப்ரேம்ஸாக வந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கான HTML கோடிங்கை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த வரிகளில் ஃப்ரேம் செட் காலம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25% 75% அப்படின்னு சொல்லி ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கோம். அதனால் அந்த ப்ரௌசர் விண்டோவானது 25%ல் ஒரு ஃப்ரேமையும் மீதி இருக்கக்கூடிய 75%ல் இன்னொரு ஃப்ரேமையும் வந்து உருவாக்கியிருக்கு. அடுத்த வரிகளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் எஸ்ஆர்சி இஸ் ஈக்குவல் டு ஃபைல் 1.html கொடுத்துருக்கீங்க. ஃப்ரேம் எஸ்ஆர்சி இஸ் ஈக்குவல் டு ஃபைல் 2.html, அதாவது பிரிக்கப்பட்ட ரெண்டு ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ஃபைல் 1.html உடைய அவுட்புட்டும் ரெண்டாவது ஃப்ரேமில் ஃபைல் 2.html உடைய அவுட்புட்டும் வந்து டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஸோ அதை தான் இங்கே நம்ம பார்க்குறீங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ரேம் வந்து மொத்த ஸ்க்ரீன் சைஸில் 25 விழுக்காடு ஃப்ரேம் 1, மீதி இருக்கக்கூடிய 75% ஆஃப் தி டிஸ்பிளே ஏரியன் வந்து செகண்ட் ஃப்ரேமாக வந்து பிரிஞ்சிருக்கு. இது வந்து ஃபைல் 1.html டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். இங்கே வந்து ஃபைல் 2.html வந்து நம்ம டிஸ்பிளே செய்ய சொல்லியிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் அபவுட் தி ஃப்ரேம்ஸ். ஸோ ஃப்ரேம்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அந்த ப்ரௌசர் விண்டோவை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய பகுதிகளாக வந்து பிரிச்சுக்கலாம். அது ஹரிசாண்டலாகவும் இருக்கலாம், வேர்ட்டிக்கலாகவும் இருக்கலாம். அதுக்கு தான் ஃப்ரேம் செட் அப்படின்ற டேகும் ஃப்ரேம் அப்படின்ற அந்த டேகும் வந்து பயன்படுது. அடுத்ததான் ஃபார்ம்ஸ். ஃபார்ம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் இன்ட்ராக்டிவ் என்விரான்மெண்ட்டை உருவாக்குவதற்காக ஃபார்ம்ஸ் வந்து பயன்படுது. அதாவது இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து நம்ம மெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருந்திருப்போம். அப்படி அந்த மெயில் ஐடி க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள்கிட்டருந்து சில தகவல்களை அந்த வெப்பேஜ் வந்து கேட்கும். உதாரணத்துக்கு உங்கள் பேர் என்ன, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, நீங்கள் எந்த மாதிரி இமெயில் ஐடி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, என்ன பாஸ்வேர்டு கொடுக்க ஆசைப்பட்றீங்க, நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்ற தகவல்களெல்லாம் உங்கள்கிட்ட வாங்கும். அந்த மாதிரி ஒரு வெப்பேஜை நம்ம வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபார்ம்ஸை வந்து பயன்படுத்தலாம். ஃபார்ம்ஸை பயன்படுத்தி நம்ம ஒரு யூசர் இன்ட்ராக்டிவ் என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம உருவாக்க முடியும். அப்படி நீங்கள் ஃபார்ம்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபார்ம் அப்படின்ற டேகையும் இன்புட் அப்படின்ற டேகையும் வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஸோ ஃபார்ம் அப்படின்ற டேகுடைய சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்ம் ஆட்ரிபியூட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஸ்லாஷ் ஃபார்மில் முடியும். இட் ஹாஸ் அ க்ளோசிங் டேக். என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட், மெத்தட் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட். இந்த ஆக்ஷன் அப்படின்ற ஆட்ரிபியூட் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபார்மில் கொடுக்கக்கூடிய டேட்டாக்கள் அனைத்தும் எந்த யூஆர்எலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஆக்ஷன் அப்படின்ற ஆட்ரிபியூட். இந்த ஃபார்மில் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ், உதாரணத்துக்கு உங்கள் பேராக இருக்கலாம், பாஸ்வேர்டாக இருக்கலாம், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம், இல்லை பிற தகவல்களாக இருக்கலாம், அந்த டேட்டாக்கள் எல்லாம் எந்த யூஆர்எலுக்கு போகணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக ஆக்ஷன் அப்படின்ற ஆட்ரிபியூட்டும், மெத்தட் அப்படின்ற ஆட்ரிபியூட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஒன்று கெட் அப்படின்ற வேல்யூ கொடுக்கலாம், அல்லது போஸ்ட் அப்படின்ற அந்த வேல்யூ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம். கெட் அப்படின்ற அந்த மெத்தடை நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பானது அதெல்லாம் என்கோட் ஆகி அந்த யூஆர்எல் கூடவே அனுப்பப்படுகிறது. யூஆர்எலோடவே அந்த டேட்டா எல்லாமே அனுப்பப்படுகிறது. போஸ்ட் அப்படின்ற மெத்தட் நீங்கள் பயன்படுத்தும் போது நம்ம கொடுத்த டேட்டாலாம் பாடி பகுதியோடு சேர்ந்து போகுது. கெட் அப்படின்ற மெத்தட் பயன்படும்போது அந்த யூஆர்எல் கூடவே பார்த்து கூடவே அந்த டேட்டாக்கள் எல்லாமே போகும். போஸ்ட் அப்படின்றது பயன்படும்போது நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிங்கன்னா, பாடி பகுதியுடன் அந்த யூஆர்எலுக்கு டேட்டா எல்லாமே வந்து அனுப்பப்படுகிறது. அதே மாதிரி கெட் அப்படின்ற மெத்தட் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா, டேட்டா எல்லாத்தையுமே வந்து ரிட்ரைவ் பண்ண முடியும். போஸ்ட் அப்படின்ற மெத்தடை பயன்படுத்தும் போது அங்கிருந்து அந்த சர்வர்லேருந்து வரக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்ததான் இன்புட் டேக். நம்ம ஃபார்ம் டேக்கில் இன்புட் டேக்கையும் வந்து பயன்படுத்துவது மூலமாக நம்ம எந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பட்டன்ஸ். நம்ம நிறைய டைலாக் பாக்ஸஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, ஓகே பட்டன், கேன்சல் பட்டன், இந்த மாதிரி பட்டன்ஸை உருவாக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ் உருவாக்கலாம். இது போன்ற மற்ற கண்ட்ரோல்கள், அதாவது ரேடியோ பட்டன், செக் பாக்ஸ், சப்மிட் பட்டன், ரீசெட் பட்டன், இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இன்புட் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த வெப்பேஜில் நம்ம ரெண்டு பட்டனையும் ஒரு சப்மிட் பட்டனையும் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ இதுக்கான கோடிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபார்ம் ஸ்லாஷ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருக்கோம். ஆக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு கொடுத்து மெத்தட் வந்து கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதாவது இந்த ஃபார்மில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபைல் 1.html அப்படின்ற அந்த யூஆர்எலுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறோம். பயன்படுத்தியிருக்கக்கூடிய மெத்தட் வந்து கெட் அப்படின்ற மெத்தட் கொடுத்துருக்கோம். ஸோ யூஆர்எல் கூடவே அந்த அனுப்ப வேண்டிய டேட்டா எல்லாமே போய் சேரும்.
ஸோ அடுத்த வரியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கண்ட்ரோல் கொடுத்துருவோம். இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு அப்படின்னு நீங்கள் கொடுக்கும்போது இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டுக்கும் இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸு, இது வந்து இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். நீங்கள் ஏதாவது ஒரு பேரை டைப் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு அங்கே டிஸ்பிளேயில் தெரியும். ஆனால் பாஸ்வேர்டு இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்களா, நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் நார்மலாக நம்ம பாஸ்வேர்டு டைப் பண்ணும்போது அது வந்து மறைஞ்சு வேற ஒரு கேரக்டராக தெரிகிற மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இங்கே சப்மிட் பட்டன் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள் நம்ம அங்கே ஃபார்ம் ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஒரு யூஆர்எல் கொடுத்துருப்போம். இந்த தகவல்கள் எல்லாமே அந்த யூஆர்எலுக்கு அனுப்பப்படுகிறது. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஃபார்ம்ஸ் அண்ட் இன்புட் டேக். அடுத்ததான் நம்ம சிஎஸ்எஸ் அப்படின்றது என்னென்னு பார்ப்போம். சிஎஸ்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இந்த சிஎஸ்எஸ் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு வெப்பேஜில் நம்ம ஏதோ ஒரு தகவல்களை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். அந்த தகவல்களை வந்து நம்ம ஸ்டைல், அதாவது ஃபாண்ட்டு கலரை சேர்த்தி அழகுபடுத்துறதுக்காக பயன்படக்கூடியதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஒரே விஷயத்த அவங்க நோட்டில் எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க நோட்டில் நம்ம சொன்ன விஷயம் எல்லாமே ரெண்டு பேர்த்து நோட்லேயும் இருக்கும். ஆனால் அதை எழுதுனதை அழகுபடுத்துனதுக்காக ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு வேறு எதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், ஒருத்தர் வந்து புல்லட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி விஷயம் ரெண்டு பேர்த்து நோட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒன்று தான். ஆனால் அவங்க வந்து அதை அழகுபடுத்துறதுக்காக, அந்த விஷயத்தை அழகுபடுத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க. இப்போ இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்றது அப்படி தான். நம்மளுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய விஷயத்தை மற்றவங்க பார்க்கும்போது அது அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். இதனுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வெப்பேஜில் டிஸ்பிளே ஆகக்கூடிய விஷயத்தையும் அதனுடைய ஸ்டைலையும் தனித்தனியாக பிரிக்கிறது தான். நம்ம ஒரு வெப்பேஜில் ஒரு விஷயத்தை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம், அதை வந்து கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். வெப்பேஜ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். வெப்பேஜில் டிஸ்பிளே ஆக வேண்டிய கண்டென்ட்டையும் அதனுடைய அழகுகளை எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிக்கிறோம். ஸோ இதுக்கு தான் வந்து சிஎஸ்எஸ் அப்படின்றது பயன்படுது. இல்லை எந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டுடைய ஃபாண்ட்டை மாற்றலாம், டிஸ்பிளே ஆக வேண்டிய டெக்ஸ்ட்டுடைய ஃபாண்ட்டை மாற்றலாம், அல்லது அந்த கலரை டிஸ்பிளே பண்ணலாம், சைஸை பெருசு பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம ப்ரெசன்டேஷன் ஸ்டைல், டிஸ்பிளே ஆக போகிற விஷயம் ஒன்று தான், அந்த டிஸ்பிளே ஆகக்கூடிய விஷயத்தை அதனுடைய ப்ரெசன்டேஷன் ஸ்டைலை அதை நம்ம அழகுபடுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பெரிய வெப்சைட்டை வந்து நீங்கள் டிசைன் பண்ணும்போது, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 வெப்பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க. அப்போ அந்த ஒவ்வொரு பக்கத்துக்கும் நம்ம அந்த ஸ்டைல்ஸ் கொடுக்கும்போது, அதாவது ஒவ்வொரு பேஜுக்கும் இந்த கலர் டெக்ஸ்ட் வந்து இந்த கலரில் டிஸ்பிளே ஆகணும், ஹெட்டிங்ஸ் இப்படி இருக்கணும், கலர் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கும்போது 50 பக்கத்துக்கும் நம்ம டிசைன் பண்ணும்போது அது வந்து ஒரு டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக இருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு டைம் அதை டிஃபைன் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்டைலை நம்ம எல்லா பக்கத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போ கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மூன்று விதமாக இருக்கிறது. தெர் ஆர் 3 types ஆஃப் சிஎஸ்எஸ் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஒன்று வந்து இன்லைன் ஸ்டைல், ரெண்டாவது எம்பெடட் ஸ்டைல், மூணாவது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல். இந்த 3 types ஆஃப் சிஎஸ்எஸ்ஸை பற்றி நம்ம இப்போது பார்ப்போம். சரி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டைல் ஷீட் அப்படின்றது நம்ம என்ன அப்படின்றத பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இதுதான் நான் ஒரு வெப்பேஜ் அப்படின்னு வச்சுக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கலர்ஸும் பெருசாக வந்து நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதே விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அழகுபடுத்தி இப்படி காமிச்சிருக்கோம். ஏற்கனவே நம்ம பார்த்த பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயம் தான் இங்கேயும் டிஸ்பிளே ஆகுது, ஆனால் அதுக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், கொஞ்சம் அழகுபடுத்தி இருக்கும். ப்ரெசன்டேஷன் ஸ்டைலஸ் டிஃப்ரெண்ட். இப்போ அடுத்தது பாருங்கள், அதே விஷயந்தான், இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் ஸ்டைலை வந்து நம்ம மாற்றிருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது இருக்கக்கூடிய கண்டென்ட், வெப்பேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே ஒன்று தான், ஆனால் அதை வந்து நம்ம அதனுடைய ப்ரெசன்டேஷன் ஸ்டைலில் தான் வந்து நம்ம மாற்றிருக்கோம். ஸோ இதுக்கு பயன்படுறது தான் வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இது இன்னொரு எக்ஸாம்பிள்.
இப்போ இன்லைன் ஸ்டைல் அப்படின்றது நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, இன்லைன் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல அந்த ஸ்டைல் தேவைப்படுதோ அந்த இடத்துலையே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டைலை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு, வெல்கம் டு இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் வந்து உங்கள் வெப்பேஜில் டிஸ்பிளே பண்ண போகிறீங்க. அந்த கண்டென்ட் பக்கத்துலேயே அதுக்கு தேவையான ஸ்டைலை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இன்லைன் ஸ்டைல். இது கொடுக்குறக்கு நம்ம என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் அப்படின்ற ஆட்ரிபியூட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்லைன் ஸ்டைல் அப்படின்றது என்னென்னா, ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கலரோ அல்லது ஃபாண்ட் இன்ஃபர்மே ஸ்டைல் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க. ஸோ அந்த கண்டென்ட் கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே லைனில் அதுக்குரிய ஸ்டைலை கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இன்லைன் ஸ்டைல். உதாரணத்துக்கு இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, வெல்கம் டு தமிழ்நாடு அப்படின்ற டெக்ஸ்ட்டை நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டைல் அப்படின்ற இந்த ஆட்ரிபியூட்டை கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து இன்லைன் ஸ்டைல். என்ன கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணுமோ அந்த கண்டென்ட்டுக்கு பக்கத்துலேயே அதுக்கான ஸ்டைலையும் கொடுத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் இன்லைன் ஸ்டைல். ஸ்டைல் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸோ டிஸ்பிளே ஆக வேண்டிய டெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலரில் இருக்கணும், அதனுடைய மார்ஜின் வந்து லெஃப்ட் மார்ஜின் 20 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கோடிங்கை வேணால் நம்ம இப்போது எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம அங்கே இது வந்து மார்ஜின் 20 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம், டிஸ்பிளே ஆகக்கூடிய டெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் இன்லைன் ஸ்டைல் ஷீட். அதாவது அந்த கண்டென்ட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குரிய ஸ்டைலை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இன்லைன் ஸ்டைல்ஸ். ஸோ இந்த கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணும், இது பக்கத்துலேயே அதுக்கான ஸ்டைலையும் கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்லைன் ஸ்டைல் ஷீட். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பெடட் ஸ்டைல்ஸ். ஸோ எம்பெடட் ஸ்டைல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ண போகிறோமோ அந்த கண்டென்ட் இருக்கக்கூடிய வெப்பேஜ்லேயே தான் இந்த ஸ்டைலையும் கொடுக்க போகிறோம், ஆனால் தனியாக கொடுக்க போகிறோம். இன்லைன் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் கூடவே ஸ்டைலை கொடுத்துருந்தோம், ஆனால் இங்கே அப்படி கொடுக்காம அந்த கண்டென்ட் தனியாக இருக்கும். ஆனால் அதே பேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹெட் செக்ஷனில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்டைல் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டைல் நம்ம டிஸ்பிளே ஆக வேண்டிய கண்டென்ட்டுடைய ஸ்டைல் எல்லாத்தையுமே வந்து ஹெட் செக்ஷனில் வந்து நம்ம கொடுத்துருந்துருப்போம். ஆனால் இன்லைன் ஸ்டைலில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே ஆக வேண்டிய கண்டென்ட்டுக்கு பக்கத்துலேயே அந்த ஸ்டைலை கொடுத்துருப்போம். எம்பெடட் ஸ்டைலில் நம்ம இந்த ஸ்டைல்ஸை வந்து எல்லாமே தனி அதே பேஜில் தனியாக கொடுத்துருக்கோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். இங்கே ஹெட் செக்ஷனில் நம்ம ஸ்டைல் கொடுத்துருக்கோம். அதாவது பாடி பயன்படுத்தும் போது பேக்ரவுண்ட் கலர் வந்து பவர் ப்ளூ இருக்கும். H1 அதாவது இந்த டேக்ஸ் எல்லாமே அதற்குரிய வேலைகளையும் செய்யும். கூடுதலாக நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டைலும் வந்து அந்த டேக் எல்லாத்துக்குமே வந்து அப்ளை ஆகும். ஸோ H1 அப்படின்றது ஹெட்டிங் டேக் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கூடவே அந்த இந்த H1 அப்படின்ற டேகை எங்கே பயன்படுத்துகிறோமோ அது ஹெட்டிங் டேக்காகவும் ஆக்ட் பண்ணும். அதே நேரத்தில் அந்த H1க்குள்ளே வரக்கூடிய கண்டென்ட் ஆனது ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, H1 அப்படின்றது திஸ் இஸ் அ ஹெட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இது வந்து ஹெட்டிங் டேக்காக டிஸ்பிளே ஆகும். இங்கே கூடுதலாக அந்த ஸ்டைலையும் கொடுத்துருக்கிறதுனால இந்த ரெண்டு விஷயமும், அதாவது இது ஹெட்டிங் டேக்காகவும் இருக்கும், கூடவே இந்த ப்ளூ கலரும் வந்து அப்ளை ஆகும். பி அப்படின்ற டேக் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து ஒரு பேராகிராஃப் டேக் அப்படின்றது. இந்த டேக்கு கூடவே நம்ம கலர் ரெட் அப்படின்ற ஆட்ரிபியூட் கொடுக்குறதுனால நம்ம எங்கெங்கெல்லாம் பி அப்படின்ற டேக் யூஸ் பண்ணால் அது பேராகிராஃப் டேக்காகவும் ஆக்ட் செய்யும். அதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட பேராகிராஃப்க்கு கலர் வந்து ரெட்டாக இருக்கும். சரி, இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்ப்போம்.
ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் அ ஹெட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம், அதுவும் ஆக்ட் ஆகுது. அதே நேரத்தில் பேராகிராஃப் டேவும் வேலை செய்யுது. அது கலர் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெட் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ இன்லைனுக்கும் எம்பெடெடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டென்ட் கூடவே ஸ்டைலை கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்லைன் ஸ்டைல், கண்டென்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஃபைல்லையே ஹெட் செக்ஷனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் எம்பெடட் ஸ்டைல். ஸோ இதில் இருக்கக்கூடிய மூணாவது ஸ்டைல் ஷீட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டுடைய மூணாவது டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட். இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அந்த ஸ்டைல் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு தனி ஃபைலில் டைப் பண்ணி அதை வந்து டாட் சிஎஸ்எஸ் அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்லேயும் சரி, எம்பெடட் ஸ்டைல் ஷீட்லேயும் சரி, அந்த கண்டென்ட் இருந்த பேஜ்லேயே தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டைல் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்தோம். ஆனால் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கண்டென்ட் இருக்கக்கூடிய அந்த HTML கோடிங்கில் நம்ம ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்க போகிறதில்ல. அதற்கு பதிலாக தனியாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலில் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம டைப் பண்ணி அதை .css அப்படின்ற எக்ஸ்டென்ஷன்ஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சேவ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபைலையும் இந்த ஸ்டைல் ஷீட் சிஎஸ்எஸ் ஃபைலையும் வந்து என்ன பண்ண போகிறோன்னா லிங்க் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபைல் தனி ஃபைலில் டைப் பண்ணி .css அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணுறோம். அந்த HTML ஃபைலுக்கும் இந்த ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த CSS ஃபைலுக்கும் இடையில் ஒரு லிங்க் கொடுக்க போகிறோம். அதுக்கு லிங்க் அப்படின்ற டேக் பயன்படுது. அதுக்கு நம்மளுக்கு லிங்க் அப்படின்ற டேக் ஆனது பயன்படுகிறது. சரி, இது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து ரெண்டு விதமான ஸ்டைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஒன்று வந்து பாடி டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாடின்னு நான் எங்கே பயன்படுத்தினாலும் அதனுடைய பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட் ப்ளூ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஸோ அந்த ஸ்டைல் வந்து நான் இங்கே டிஃபைன் பண்ணிட்டேன். இன்னொன்று H1 ஹெட்டிங் டேக் எங்கே நான் யூஸ் பண்ணாலும் கலர் வந்து நேவி கலரில் இருக்கணும், அதனுடைய மார்ஜின் வந்து 20 pixels இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த ஸ்டைலை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தனி ஃபைலாக க்ரியேட் பண்ணி நான் .css எக்ஸ்டென்ஷனில் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். உதாரணத்துக்கு இதை காப்பி பண்ணி இதனுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து .css இருக்கணும். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் மை ஸ்டைல் .css அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா, கொடுத்து சேவ் பண்ணிடுறோம். சரி, அடுத்ததாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபைல் இதை வந்து நம்ம கொடுக்குறோம். ஹெட் டேக்குள்ளே இங்கே இந்த வரி தான் ரொம்ப முக்கியமான வரி. என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மை ஸ்டைல் .css ஃபைலையும் இந்த நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிட்டுருக்கக்கூடிய ஃபைலையும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இணைக்கிறோம். அதாவது ரெண்டுக்கு இடையில் ஒரு லிங்க் கொடுக்குறோம். அதுக்கு தான் இந்த லிங்க் அப்படின்ற டேக் வந்து பயன்படுது. ரிலேஷன் வந்து ஸ்டைல் ஷீட், அதுக்கப்புறம் டைப் வந்து டெக்ஸ்ட் அல்லது CSS. எந்த ஃபைல் கூட நம்ம லிங்க் பண்ணணும், நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மை ஸ்டைல் .css இந்த இடத்துல மை ஸ்டைல் .css அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். ஹெட் பாடி இந்த பகுதி எல்லாமே ஹெட் செக்ஷனில் தான் வரும் கொடுத்துட்டீங்க. ஸோ இதுதான் உங்களுடைய கண்டென்ட். திஸ் இஸ் அ ஹெட்டிங், திஸ் இஸ் அ பேராகிராஃப். ஸோ H1 திஸ் இஸ் அ ஹெட்டிங்கும் போது இது வந்து ஹெட்டிங் டாகவும் ஆக்ட் பண்ணுது. அதே நேரத்தில் இங்கே நீங்கள் H1க்கு என்னென்ன ஸ்டைலெல்லாம் கொடுத்துருக்கீங்க, கலர் நேவி, மார்ஜின் வந்து லெஃப்டில் 20 pixels அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இது எல்லாமே இந்த விஷய இந்த கண்டென்ட்டுக்கு வந்து அப்ளை ஆகும். அதே நேரத்தில் பேராகிராஃப் டேக் பி டேக்குடைய ஆப்ரேஷன் என்னவோ அந்த வேலையையும் செய்யும். அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாடி டேக்கில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட் ப்ளூன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நம்ம பாடி யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட் ப்ளூவில் இருக்கும். சரி, இதுக்கான அவுட்புட் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட் ப்ளூ கொடுத்துருந்தோம், ஹெட்டிங் டேக்குக்கு கலர் ப்ளூ கொடுத்துருந்தோம், பேராகிராஃப்க்கு வந்து மார்ஜின் 20 pixels கொடுத்துருந்தோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். ஸோ கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூ ஹேவ் 3 different டைப்ஸ், இன்லைன் ஸ்டைல், எம்பெடட் ஸ்டைல், த தேர்ட் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்.
ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் ஸ்டைல் ஷீட்ஸ். மல்டிபிள் ஸ்டைல் ஷீட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரே வெப் பேஜில் அல்லது ஒரு வெப் டாக்குமெண்ட்டில் நம்ம இன்டர்னலையும் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டர்னலையும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணுறோம். இன்டர்னலாக இருக்கலாம், எம்பெட்டடாக இருக்கலாம், அல்லது எக்ஸ்டர்னலாக இருக்கலாம். இதில் ஏதாவது ரெண்டு நம்ம யூஸ் பண்ணாலே அந்த ஸ்டைல் ஷீட்டுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஸ்டைல் ஷீட்ஸ். இது வரைக்கும் நம்ம இது மூணையும் தனித்தனியாக தான் பார்த்தோம். அதாவது ஒரு வெப் பேஜில் இன்லைன் பார்த்தோம், இன்னொரு வெப் பேஜில் எம்பெடட் பார்த்தோம், இன்னொரு வெப் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் பார்த்தோம். இந்த மூணில் ஏதாவது ரெண்டோ அல்லது மூணையும் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரே வெப் பேஜில் பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் மல்டிபிள் ஸ்டைல் ஷீட். உதாரணத்துக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்க இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட். ஸோ பாடி டேக் யூஸ் பண்ணும்போது கலர் வந்து லைட் ப்ளூ, H1 யூஸ் பண்ணும்போது கலர் நேவி, மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்து மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் அது இங்கே நம்ம பார்த்திங்க அப்படின்னா பி கலர் வந்து க்ரீன். இது வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் ஹெட் டேக்கில் இது வந்து எம்பெடட் ஸ்டைல் ஷீட், இங்கே எம்பெடட் ஸ்டைல் ஷீட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒரே பேஜில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டையும் யூஸ் பண்ணியிருக்கோம், எம்பெடட் ஸ்டைல் ஷீட்டையும் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் கால்ட் ஆஸ் மல்டிபிள் ஸ்டைல் ஷீட்ஸ். சரி, அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி டெக்ஸ்ட்டையும் ஃபான்ட்ஸையும் வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபான்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே வந்து சிஎஸ்எஸில் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஃபான்ட் ஃபேமிலி, ஃபான்ட் சைஸ், ஃபான்ட் ஸ்டைல், ஃபான்ட் வெயிட், ஃபான்ட் சைஸ் கேர்னிங், ஃபான்ட் லீடிங், ஃபான்ட் இன்டென்டிங், இது எல்லாமே வந்து ஃபான்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறீங்க, அந்த டெக்ஸ்ட்டுக்கு சில ஃபான்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபான்ட் ஃபேமிலி, சைஸ், ஸ்டைல், வெயிட், கேர்னிங், லீடிங், இன்டென்டிங் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொடுக்கலாம். சரி, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒவ்வொன்றா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, இது வரைக்கும் இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம், ஃப்ரேம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம், கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். தேங்க்யூ.